இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். எதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்களா, சென்ட்ரல் நார்த் சென்ட்ரல் ஆப்பிரிக்கால நடந்த ஒரு சம்பவத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு படத்தை நான் காமிக்கிறோம், அந்த படத்தை கொஞ்சம் பாருங்க. அதுக்கு பிற்பாடாக நம்ம வந்து இப்ப தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். சரி, இந்த பிக்சர் நீங்க பாத்தீங்கல்ல, இது வந்து நார்த் சென்ட்ரல் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு சகோதரருடைய பட புகைப்படம் தான். ஸோ இவங்க வந்து சாட் என்ற ஒரு பகுதியில் தான் இவங்க வாழ்ந்து கொண்டிருக்க, ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்க சாட் என்ற பகுதியில் தான் இவங்க வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த சகோதரி வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அதை குறித்து தான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். இந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு புரோஜ மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் அவருடைய உறவுக்காரர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொண்டே வந்தார் அவருடைய வாழ்க்கையில். அவர்கள் வாழ்ந்து அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வருகிறாங்க. அப்போ அந்த சர்ச்சில் இருக்க பாஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு ஜோம் பண்ண வர்றது எல்லாமே நடந்து கொண்டு நடைபெற்று கொண்டே இருந்தது. இது அக்கப்பக்கத்தில் அவங்க பார்த்தாங்க, என்ன பாஸ்டர் இந்த வீட்டில் ஜோம் பண்ண வர்றாரு, இந்த வீட்டில் ஏதோ வித்தியாசமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு இவர்கள் கிறிஸ்தவர்களாக ஆனாங்க என்பதை அறிந்து கொண்டு அவங்களோட தொழுகிற இடத்த அவங்க முஸ்லீம் மாஸ்கில் என்ன சொல்லிட்டாங்கன்னால், அந்த அந்த சகோதரி வந்துட்டு அந்த குடும்பம் வந்துட்டு இயேசு கிறிஸ்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு திட்டத்தை தீட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க சகோதரி வீட்டுக்கு சில லேடிஸ் எல்லாம் வந்து அவங்க ரொம்ப வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்து ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் திரும்பமாக எங்களுடைய மதத்தை நீங்கள் திரும்பி வரணும், அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லிட்டு திரும்பமாக என் மதத்தை ரொம்ப கண்டிப்புப்படுத்தி ரொம்ப பிரச்சனைப்படுத்தி ரொம்ப பாடுபடுத்தியிருக்காங்க. பாடுபடுத்துனது மட்டும் இல்லாமல் அவர்களை கொலை செய்வதற்குதான வழிகளையும் தேடிக்காங்க. இந்த சகோதரி எப்பவுமே அவங்க வீட்டுடைய வாசல் வழியாக தப்பித்து எஸ்கேப் ஆகி வெளியே போயிட்டாங்க. வெளியே போய் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்கள் மத்தியில் அவங்க போய் வாழ்ந்துட்டாங்க. அப்படி இருக்கிற வேலையில் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் மிகவும் கொடுமையான ஒரு காரியங்களாக இருந்துச்சான். ஏன் அவங்க சொல்லுற வேலையில், ஏற்கனவே என்னுடைய மகன் ஒருவன் சிறைச்சாலையில் இருக்கான், என்னுடைய மகளை வந்து நான் தப்பித்துட்டேன், ஆனால் என் மகளை சிறை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி அவளை வந்து ஜெயிலில் இப்போ வச்சுருக்காங்க, அவளையும் ஜெயிலில் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த தாயார். அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்டரும் அந்த கிறிஸ்தவ குடும்பங்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்படியாவது இந்த சகோதரிக்கு உதவ வேண்டும் என்று சொல்லிட்டு அந்த சபை முழுவதிலும் இருக்கிற ஜனங்களும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அந்த ஆப்பிரிக்கண்டத்துக்கு அந்த சாட்டுன்ற பகுதியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே அவங்களோட பேசி கடைசியில் ஒரு வழியாக பல போராட்டங்களுக்கு மத்தியில் தன்னுடைய சகோதரி தன்னுடைய மகளை காப்பாற்றிட்டாங்க. அந்த மகனை இதை காப்பாற்ற முடியும், அவங்க இன்னும் சிறைச்சாலையில் தான் இருக்கிறாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக எவ்வளோ பாடுகள் அல்லவா. மத்தேயு 5:4 சொல்லுது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துக்காக நாம் துயரப்படுகிறோமோ, உலகம் முழுங்கு பார்த்தாலும் ஒவ்வொருத்தரவங்களை பலவிதமான கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாள் அனுபவித்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டு நம்மளை ஆசீர்வதித்தனை நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கிற பெரிய ஒரு விஷயங்களாக இருந்தாலும் இன்னைக்கு உலகம் எங்கே இருக்கிற பலவிதமான கிறிஸ்தவர்கள் பலவிதமான உபத்திரங்களை பட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்க அந்த சகோதரிக்கான செபிக்கலாம். ஆப்பிரிக்க கண்டத்தில் போய் இதே மாதிரி எத்தனையோ கிறிஸ்தவ சகோதரிகள் குடும்பங்கள் இன்னைக்கு இதே மாதிரி பலவிதமான உபத்திரத்தில் போய் கொண்டு இருக்கோம். இந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை அல்லவா, ஜெபிக்கிற வேலையில் தானே அல்லவா இந்த இடங்களில் அந்த அந்த குடும்பம் ஒருவேளை யூஸ் பண்ணுங்க. ஆண்டவர் அவங்க இருந்தனால விசுவாசத்தில் நின்றுட்டாங்க. இப்போ அந்த குடும்ப ஆண்டர்கிட்ட இல்லைன்னு வைங்களேன், ஒரு அரைக்குறை விசுவாசின்னு வைங்களேன், அப்பவுமே ஓடி போயிருப்பாங்க, சரி நான் திரும்ப நான் வந்துடுறேன் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அவர்கள் நிற்கிற வேளையில் அந்த அந்த உண்மையான விசுவாசத்தில் நிற்கிற வேளையில் தான் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை அந்த குடும்பம் பார்த்துருது நம்ம. அதே போல் தான் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு உபத்திரப்பட கிறிஸ்தவர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற அந்த குடும்பத்துக்காக நாம் இணைந்து செபிக்க போகிறோம். தகப்பனே, நாங்கள் ஒரு விசையை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே, தேசம் எங்கும் பார்த்தாலும் ஆண்டவர் எவ்வளோ உபத்திரங்களும் பிரச்சனைகளும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டே இருக்கிறது ஆண்டவரை. ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால் எவ்வளோ ஒரு உபத்திரப்பட்டு கொண்டிருக்காங்க ஆண்டவரை. ஆண்டவரை, அந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கா பகுதியில் இருக்கிற அந்த அந்த மகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம், அந்த குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. உபத்திர மத்தியிலும் விசுவாசத்தில் நிலை நிற்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே, அந்த ஆப்பிரிக்க கண்டம் முழுவதிலும் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சந்தோஷம் சமாதானம் உண்டாகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனுடைய கரம் அந்த குடும்பத்தை வழிநடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதே போல் போராடுகிற ஒவ்வொரு குடும்பங்கள் மயிலும் ஆண்டவரே, தேவ கிருபை இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா போராட்டங்களும் மாறுவதாக ஆண்டவரே, அந்த குடும்பத்திற்கான எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பகுதியில் இருக்கிற திருச்சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதல் உண்டாகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் எங்கும் உபத்திரப்படுகிற ஒவ்வொருவருக்காக இந்த செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கரம் அவர்களை தொட்டு வழி நடத்துவதாக, ஆமேன். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிங்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை தேசமெங்கும் செய்வாராக, ஆமேன்.